சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மோதிலால் ஒஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ் தான் அண்ணா வரைக்கும். மோதிலால் மோதிலால் ஒஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஆமாம் சார். ஆல்ரெடி மோதிலால் டிமேட் அக்கௌண்ட் இருக்குல்ல சார்? யாருக்கு? எனக்கா? ஆமாம் சார், டோனிஸ் பால். ஆமாம் சார். உங்களுக்கு ஆல்ரெடி மோதிலால் டிமேட் அக்கௌண்ட் இருக்குல்ல? நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்றீங்க? சென்னை சார். சென்னை மோதிலால் ஒஸ்வால். ஓகே ஓகே. ம், சொல்லுங்கள். சார், இப்போ இன்ஆக்டிவ்ல இருக்கு சார் உங்க அக்கௌண்ட், அதனால தான் கால் பண்ணியிருந்தேன். இப்போ மார்க்கெட் நல்ல டவுன்ல இருக்கு சார், இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். மார்க்கெட் டவுன்ல இருக்கு, அது அதை ஓப்பன் பண்ணி அதில் பேங்க் அக்கௌண்ட்ல ஒன்றும் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் டெபாசிட் பண்ண முடியல சார். அதில் நான் செக் பண்ண ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு லைன்ல வச்சுங்களா? ஸ்டேட்டஸ் செக் பண்ணி அது டெபாசிட் பண்ண முடியல. அப்புறம் உங்களுடைய சார்ஜஸ் எல்லாம் எப்படி சார்? ப்ரோக்கரேஜ் எல்லாமே கம்மி தான் சார். நார்மல் ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு 0.2, இன்ட்ராடேக்கு 0.02. ஆர்டர் பெர் ஆர்டர் கிடையாதா? என்னது புரியல? ஆர்டருக்கு இவ்வளோங்கிறது கிடையாதா? பர்சன்டேஜ் உங்களுக்கு பர்சன்டேஜ்னா எப்படி எவ்வளோ வரும்? ஒன் லேக்கு டெலிவரி எடுத்தீங்கன்னா 200 ரூபா ப்ரோக்கரேஜ் வரும் சார். 1 லேக் அதுவே 200 ரூபா வருமா? 200 சார். அப்புறம் எப்படி 200 ரூபாய்க்கு நாங்கள் வர முடியும்? புரியுது புரியுது சார். எல்லாமே அது ஆன்லைன் போர்ட்டலாக இருக்கும் சார். நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ஆஃபீஸ் இருக்கு, ப்ளஸ் அட்வைசரி சர்வீஸும் இருக்கு சார் உங்களுக்கு. நீங்கள் சொல்றதெல்லாம் புரியுது. ஆர்டருக்கு இங்கே 10 ரூபா தான் இருந்தேன். இப்போ 1 கோடிக்கு பண்ணாலும் 10 ரூபா தான் ஒரு ஆர்டருக்கு. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் 1 லட்சத்துக்கு பண்ணால் நீங்கள் 200 ரூபா பிடிச்சா 1 கோடிக்கு போனால் எத்தனை ரூபா உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் வரும்? புரியுதுங்களா? அப்ப கஸ்டமருக்கு எவ்வளவு நஷ்டம்? ப்ரோக்கரேஜ் கம்மியா இருந்தா அதிக வால்யூம் பண்ணுவீங்க, லாஸ் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. அதே ப்ரோக்கரேஜ் அதிகமா இருந்தா நீங்க வால்யூம் கம்மியா தான் பண்ணுவீங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா லாஜிக்கு நமக்கு ப்ரோக்கரேஜ் கம்மின்றதால நீங்க டெய்லி நிறைய ஆர்டர் எடுப்பீங்க, அதுல மிஸ்டேக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நாங்க ரொம்ப கம்மி சார்ஜுக்கு ரைட்டுக்கு எடுத்தாங்கன்னா 1 பைசா ப்ரோக்கரேஜ் பிடிக்கிறது இல்லை. புரியுதுங்களா? 10,000 ரூபா 5,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வாங்க எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, பண்றேன்னு வச்சுக்கோ, அவங்க ப்ரோக்கரேஜ் 5 பைசா எடுக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நாங்க எது சாதகமா இருக்கிறது தான் பார்ப்போம். புரியுது புரியுது சார், புரியுது. இப்போ நீ உங்களுக்கு வந்து அவ்வளவு பணத்தை கொடுத்து பிசினஸ் பண்றது, 10 ரூபாய்க்கு கொடுத்து பிசினஸ் பண்ற வித்தியாசம் இருக்குல்ல? ஏன்னா சார், நம்ம செப்பரேட்டா அட்வைசரி சர்வீஸ் இருக்கு, எல்லா ஏஜென்ட் கிட்டயும் இருக்குதுப்பா. டெய்லி பேசிஸ்ல அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்துக்கிட்டயும் இருக்குது. ஓகே ஓகே. ப்ரீமியம் இருக்குது, பைசாக்கும் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் நிறைய இடத்துல பார்த்த கடைசியா இங்க வந்திருக்கிறேன். இதுலயே பாரு, 5paisa.com இருக்குது. 5paisa அதுக்கிடையிலுக்கு நம்ம கேட்டாங்கன்னா நம்ம விக்கலான்னு பார்த்தா ஷேர் இருக்காது. ஓகே. ரைட் ஏறிட்டு இருக்கும்போது நம்ம விக்கலான்னு பார்த்து ஷேரை பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ல டிமேட் அக்கௌண்ட்ல ஷேர் இருக்காது. புரோக்கர் கிட்ட கேட்டா உங்களுக்கு அப்டேட் ஆகலன்னு சொல்லுவேன். அவனுக்கு தெரியாத மாதிரி தான் இருப்பேன். எந்த ஷேர்னு கேப்பா? புரியுதுங்களா? அவனுக்கு தெரியாத மாதிரி அவன் பேசுவேன். மகா ப்ராடு, இதே ப்ராடு போல தான் HDFC செக்யூரிட்டிஸ், அதுல இதை விட ப்ராடு. ஒரு ஒரு இது வந்து இந்த எந்த சிபிஎஸ் ஒரு ஷேர் ஃபண்டு யூனிட், அதுல ஐபிஓல 15,000 யூனிட் வாங்கி போட்டு அது இஷ்யூ பண்ண போது, அது
லிஸ்ட் பண்ண போது ஒரு ரூபா ஷேர் ஒரு ரூபாய்க்கு வாங்கி போட்டது 15,000 வாங்கினதுக்கான ஷேர் 627 நாலு நாள் கழிச்சு மறுபடியும் அப்டேட் ஆயிருக்கு. லிஸ்ட் பண்ண நாளைக்கே அது மார்க்கெட் வந்துருச்சு, அக்கௌண்ட்ல வந்துருச்சு 26,000 போட்டு. அப்போ 3.5 லட்சம் வந்துருச்சு பணம். 15,000 ரூபாய்க்கு வாங்கணும், 3.5 லட்சம் வந்துருச்சு 26,000 ரூபாய் போட்டு. ஒரு யூனிட் 1 ரூபா வாங்கினது. லிஸ்ட் ஆன போது ஒரு யூனிட் 26 ரூபாய் அப்ப நான் 15,000 ரூபாய்க்கு வாங்கினது 3.5 லட்சம் ஆயிடுச்சு. லிஸ்ட் ஆகி மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு, அக்கௌண்ட்ல வந்துருச்சு. நான் சரியா இருக்கட்டும் அங்க இருக்கட்டும் விட்டுட்டேன். அடுத்த நாள் பார்த்து பொருளை காணும் அடிபட்டு புரியுது. புது ஷேர் 26,673 ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட்ல காட்டுது நாலு நாள் கழிச்சு. அப்போ நான் 15,000 யூனிட் வாங்கினேன் 15,000 ரூபாய்க்கு. இஷ்யூ பிரைஸ் வந்து 1 ரூபி. மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன பிரைஸ் வந்து 26 ரூபா. 3.5 லட்சம் வந்துருச்சு. அது ப்ராஃபிட் அது காட்டுது அக்கௌண்ட். அப்ப திருடனங்க நான் பாத்துருக்க மாட்டேன்னு அவன் வித்து போட்டு அது 15,000 ரூபாய்க்கு அளவான ஷேர் வாங்கி போட்டு வச்சிருக்கு. இல்ல வேற எதுவும் கேஷ் வெளியில போக முடியாது சார், உங்க அக்கௌண்ட்டுக்கு தானே வந்தாகணும் பே அவுட் போட்டாலும். அதெல்லாம் தெரியுமுள்ள எல்லாம் பண்றேன். இப்பதான் நம்ம பாஸ்வேர்டு கொடுத்தாதான் சேல் ஆகும். முதல்ல அப்படி இல்ல, நம்ம பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப வந்து சிஸ்டம் போட்டு வந்து இப்போ அந்த சிஸ்டம் கொண்டு வந்து திருட்டு தான் நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் எக்ஸ்சேஞ்சுக்காரன் பாஸ்வேர்டு கொடுத்தா ஓடிபி கொடுத்தாத்தா செயல் ஆகுங்கிற கண்டிஷன் கொண்டு வந்து இருக்கிறப்போ சிஸ்டம். இதுக்கு முன்னாடி இது இல்லை. அவ்வளோ ஃப்ராடு, எல்லாமே ஃப்ராடு தான். நீங்கள் ஓப்பனை ஏன் சொல்கிறேன் பார்த்துருக்க கண்டுருக்கிறேன் அனுபவப்பட்டுருக்கிறேன். அது HDFC செக்யூரிட்டிக்காரன் பண்ண ஃப்ராடு. அவன் பண்ணான்னா நீ மார்க்கெட்லேயே ஸ்டாக் மார்க்கெட்லேயே யாராவது ஆப்ரேட்டர்ஸ் யாராவது திருட்டு தானம் பண்ணாங்கன்னு தெரியல. இடையில இருந்து எவன் பண்ணான்னு தெரியல. இவன் என்ன பண்ணுவேன், இந்த வைபைசா கம்பெனிக்காரன் அவன் நம்ம அக்கௌண்ட்ல இருக்க டிமேட் அக்கௌண்ட்ல இருக்கிற ஷேர் ரேட் ஏறும்போது வித்து போட்டு ரேட் குறையும் போது வாங்கி போட்டுருவேன். அந்நேரம் நாம விற்கலான்ட்டு ரேட் ஏறிச்சு விற்கலான்ட்டு ஷேர் பார்த்தா அக்கௌண்ட்ல ஷேர் இருக்காது. புரிஞ்சுங்களா? முதல்ல அப்படி இல்ல. இதுல இந்த இன்டர்நெட்ல எல்லா திருட்டு ஃப்ராட் எல்லாமே பண்றேன். நீங்க எப்படி இருக்க எனக்கு தெரியல. நான் எனக்கு பட்ட அனுபவத்தை நான் சொல்றேன். புரியுது சார், புரியுது. ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரையும் நான் சொல்ல வரல. புரியுது. ஆனா இந்த மாதிரி திருட்டு மலமாரிகளும் இருக்கிறாங்க. கண்டிப்பா இருக்காங்க சார். சில பேர் ஃப்ராட் பண்றாங்க. அதுதான் எல்லாரும் ஃப்ராட் பண்ற நிறைய பேர் இருக்கிறேன். இல்லைன்னு நான் யார் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன்.
ஷேர் மார்க்கெட்ல நிறைய ஃப்ராடுகள் இருக்கிற எல்லாரும் நான் சொல்ல மாட்டேன், யார் யாரும் உண்மையா இருக்கு யாரும் தெரியாது. உண்மையா இருக்கிறவங்களும் இருப்பாங்க. சரிங்க, ப்ராடுகள் நிறைய இருக்கு. சரிங்க சார், ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு கன்வீனியன்டா எங்க இருக்கு யூஸ் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே சார், ஓகே சார். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சார். ஓகே சார், ஓகே சார்.